வணக்கம். டியூப் தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சிறுபான்மையினரை அனுசரித்து போகும் ஒரு தலைவர் உலகில் இருக்கின்றார். இலங்கையில் திடீரென கொரோனா தொற்றாளர்கள் அதிகரித்தமை ஏன்? சுகாதார அமைச்சு வெளியிட்டுள்ள தகவல். எல்லைப் பகுதியில் அமைதியை பேண இந்தியா சீனா இணக்கம். சிங்கள பௌத்த மயமாகும் வவுனியா வடக்கு, மக்கள் விசனம். இலங்கையில் உள்ள இந்திய மீனவர்களின் படகுகளை அழிக்க நீதிமன்றம் அனுமதி. தொடர்ந்தும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பிரதேசங்களின் விவரம். டெங்குவால் பாதிக்கப்பட்ட நபருக்கு கொரோனா உறுதி. தனிமைப்படுத்தப்பட்ட பகுதி மக்களுக்கு நீர் கட்டணங்களை செலுத்த கால அவகாசம் வழங்கப்படும் என்கின்றார் வாசுதேவ நாணயக்காரம். முஸ்லிம் நாடுகளுக்கு விதிக்கப்பட்ட பயண தடையை நீக்குவதாக ஜோ பைடன் உறுதி. தொடர்பென டியூப் தமிழின் விரிவான செய்திகள். மதசார்பற்ற சிறுபான்மை இனத்தவர்களையும் அரவணைத்து பயணிக்கக்கூடிய ஜோ பைடன் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டமையானது எதிர்காலத்தில் ஏனைய நாடுகளிலும் மாற்றத்திற்கு வழிவகுக்கும் என்று மலேக மக்கள் முன்னணியின் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நுவரெலிய மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான கலாநிதி வி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இலங்கையில் நோய் அறிகுறிகள் ஏற்படாத கொரோனா தொற்றாளர்களினாலேயே வைரஸ் தொற்றின் பரவல் அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அடையாளம் காணப்பட்டுள்ள நோயாளர்களின் பெரும்பாலானோர் நோய் அறிகுறிகள் அற்றவர்கள் என சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவின் விசேட வைத்தியர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். எல்லைப் பகுதிகளில் அமைதியை உறுதி செய்வதற்கான பேச்சுவார்த்தையை கடைபிடிக்க இந்தியாவும் சீனாவும் ஒப்புக்கொண்டுள்ளதாக இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த வார தொடக்கத்தில் நடைபெற்ற இந்திய மற்றும் சீன ராணுவ பேச்சுவார்த்தைகளை அடிப்படையாக கொண்டு இந்த தகவல் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. வவுனியா வடக்கின் தெற்கு பக்கமாக உள்ள அடர் காடுகளுக்குள் நுழைந்து பார்த்தால் பெரும் மரங்கள் மட்டுமே நிற்கின்றன. காடுகளுக்குள் மிக விரைவாக குடில்கள் முளைக்கின்றன. அடர் காடுகளின அடையாளப்பட்டிருந்த இடங்கள் செறிவான மரங்களுடையவாக மாறிக்கொண்டிருக்கின்றன. எனினும் எங்கிருந்தோ வரும் சிங்கள மக்களும் பௌத்த மத தலைவர்களும் தங்களுக்கான இடங்களை பிடிப்பதிலும் புதிய கட்டடங்களை அமைப்பதிலும் இரவு பகல் பாராது உழைத்துக் கொண்டிருக்கின்றனர் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் கடற்தொழில் திணைக்களத்தினால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள 121 இந்திய மீன்பிடி ரோலர் படகுகளை அழிப்பதற்கு நீதிமன்றங்கள் அனுமதி வழங்கியுள்ளன. இலங்கை கடற்பரப்புக்குள் மன்னார் மாவட்ட எல்லை மற்றும் ஊர்காவத்துறை எல்லை பரப்புக்குள் ஊடுருவிய சமயம் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு மாவட்ட நீரியல் வள திணைக்களம் ஊடாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட படகுகளில் ஊர்காவத்துறை நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட 94 படகுகளும் மன்னார் மாவட்ட நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட 27 படகுகளையே இவ்வாறு அழிப்பதற்கு அல்லது ஏலத்தில் விடுவதற்கான அனுமதியினை இரு நீதிமன்றங்களும் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ள அனைத்து பிரதேசங்களிலும் நாளை திங்கட்கிழமை காலை 5 மணிக்கு ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட உள்ளது. கோவிட் தடுப்பிற்கான தேசிய செயற்பாட்டு மையம் என்ற ஞாயிற்றுக்கிழமை அறிக்கை ஒன்றினை வெளியிட்டு இதனை உறுதிப்படுத்தியுள்ளது. எனினும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பிரதேசங்கள் தொடர்ந்தும் அவ்வாறு இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய கொழும்பில் 12 போலீஸ் பிரிவுகளும், கம்பகாவில் 8 போலீஸ் பிரிவுகளும், கள்ளத்துறையில் 2 போலீஸ் பிரிவுகளும், ஒரு கிராம சேவகர் பிரிவும், குருநாகலில் 2 போலீஸ் பிரிவுகளும், கேகாலையில் 2 போலீஸ் பிரிவுகளும் தொடர்ந்தும் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளாக காணப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் முதன்முறையாக டெங்கு காய்ச்சலுக்கு உள்ளானவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக நீர்கொழும்பு வைத்தியசாலை தெரிவித்துள்ளது. இவ்வாறு இனம் காணப்பட்டவர் பேலியகுட மீன் சந்தையுடன் தொடர்புடையவர் என வைத்தியசாலையின் டெங்கு பிரிவின் தலைவர் வைத்தியர் லக்குமார் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். தனிமைப்படுத்தப்பட்ட அல்லது ஊரடங்கு உத்தரவு விதிக்கப்பட்ட பகுதிகளின் கீழ் நுகர்வோருக்கு அவர்களின் நீர் கட்டணங்களை செலுத்த சலுகை காலம் வழங்கப்படும் என்று அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே நீர் வழங்கல் அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்.
பல நாடுகளுக்கு எதிராக டிரம்ப் நிர்வாகம் விதித்துள்ள பயண கட்டுப்பாடுகளை உடனடியாக நீக்குவதாக அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஜோ பைடன் உறுதியளித்துள்ளார். ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜோ பைடன் 13 நாடுகளைச் சேர்ந்த பயணிகள் மீதான டொனால்டு டிரம்பின் பயண தடைகளை ரத்து செய்ய விரும்புவதாக தெரிவித்துள்ளார். இவ்வாறு பயண தடைகள் விதிக்கப்பட்ட நாடுகளில் பெரும்பான்மையானவை முஸ்லிம் மற்றும் ஆப்பிரிக்க நாடுகள் ஆகும். இத்துடன் டியூப் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன.